உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் துபாயில் இன்னும் சில நாட்களில் ஐபிஎல் தொடர் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கு. இதுக்காக அனைத்து அணி வீரர்களும் தற்போது தீவிர பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியைச் சேர்ந்த 15 பேர்த்துக்கு வந்து கொரோனா இருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் நம்ம சுரேஷ் ரைனா அவர்கள் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் வந்து பங்கேற்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ரெண்டு அதிர்ச்சிகரமான தகவல் வந்து வெளியாகியிருந்தது. இது வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் சமீபத்தில் தான் கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்ட சென்னை அணி வீரர்களில் உள்ள 13 பேர்த்துக்கு வந்து கொரோனா தொற்று வந்து குணமாகியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மகிழ்ச்சியான தகவல் வந்து கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் நம்ம சுரேஷ் ரெய்னா அவர்கள் இந்த ஆண்டு எதுக்காக விளையாட மாட்டார் அப்படின்ற மாதிரி பல்வேறு சர்ச்சைகள் வந்து கிளம்பிட்டு இருந்தது. இந்த சமயத்தில் சுரேஷ் ரெய்னாவுடைய மாமா அதுக்கப்புறமா அத்தை வந்து தாக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்து வெளியாகியிருந்தது. அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம சுரேஷ் ரெய்னாவும் சமீபத்தில் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து பதிவிட்டிருந்தார். அதுக்கு எல்லாருமே தங்களுடைய வருத்தங்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சமயத்தில் நம்ம சுரேஷ் ரெய்னா அதுக்கப்புறமா நம்ம தோனி இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பிரச்சனை அப்படின்னும், இது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய உரிமையாளரான சீனிவாசன் வந்து சுரேஷ் ரெய்னாவை தாக்கி பேசினாரு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்து எழுந்திருந்தது. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம சுரேஷ் ரெய்னா வந்து தற்போது பதிலளிச்சிருக்காரு. இதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கும் தோனிக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னும், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அப்படின்றது வந்து என்னுடைய குடும்பம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னுமே ஃபிட்டாக தான் இருக்கேன், சிஎஸ்கே வந்து எனக்கு இன்னொரு குடும்பம் மாதிரி, அதே மாதிரி தோனியும் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான நபர், அவர்களை வந்து நான் எப்படி கஷ்டப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணியிலிருந்து நான் விலகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது அப்படின்னும், இன்னும் ஒரு 5-6 ஆண்டுகள் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே டீமில் தான் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. சரியான காரணம் இல்லாமல் யாருமே இந்த மாதிரி முடிவெடுக்க மாட்டாங்க, என்னுடைய குடும்பத்தில் வந்து தற்போது நிலைமை சரியில்லை, ஸோ அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னும், யாராச்சும் சும்மா 12.5 கோடி ரூபாயை வேணாம் அப்படின்னு சொல்லி வருவாங்களா அப்படின்ற மாதிரியும் நம்ம சுரேஷ் ரெய்னா வந்து தற்போது கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய உரிமையாளர் சீனிவாசன் வந்து என்னை திட்டினது வந்து என்னுடைய அப்பா வந்து என்னை திட்டின மாதிரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் தற்போது தெரிவிச்சிருக்காரு. சுரேஷ் ரெய்னாவுடைய இந்த பதில் வந்து கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில் ஆறுதல் அளிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு திரும்புவேன் அப்படின்ற மாதிரியும் தற்போது நம்பிக்கை தர மாதிரி பேசியிருக்காரு. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.